கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தயாரித்துள்ள 2DG என்ற மருந்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிடுகிறார். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து புதிய மருந்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு கண்டுபிடித்துள்ளது. 2-டியாக்சி டி குளுக்கோஸ் என்ற அந்த மருந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் விரைவில் குணமடைய உதவுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் செயற்கை ஆக்சிஜன் தேவையை குறைப்பதாகவும் அந்த முடிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த மருந்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி மூலம் இன்று வெளியிடுகிறார். இந்த வாரத்தில் முதற்கட்டமாக 10,000 மருந்துகளை வெளியிட உள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது.